ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க காவியா. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஹெல்த் டிப்ஸ், குக்கிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு வந்து சிக்கன் கோலா உருண்டை எப்படி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து சிக்கன் போன்லெஸ் வந்து நாங்க டெலிஷியஸ்ங்கிற ஷாப்ல வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். ஹாஃப் கிலோ சிக்கன் போன்லெஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மஞ்சள் போட்டு தண்ணியில ஒரு 10 மினிட்ஸ் அதை அப்படியே ஊற வச்சிருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. கோலா உருண்டைக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் தான் நல்லா இருக்கும். போன் சிக்கன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அதனால போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க. இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் வந்து தேங்காய், சோம்பு, பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு, 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இதெல்லாமே வந்து நீங்க எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காவை வந்து மிக்சியில போட்டு கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்ச தேங்காவை வந்து வடசட்டியில எண்ணெய் ஊத்த வேண்டாம், எண்ணெய் ஊத்தாம அதை அப்படியே உள்ள சேர்த்து ஒரு ப்ரௌன் கலர் ஆகுற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காவை வந்து நல்லா ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா அதை எடுத்து நீங்க வந்து ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சிருங்க. அதுக்கப்புறமா வடசட்டி வச்சு அதுல கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திட்டு நம்ம வச்சிருக்க சோம்பு வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவையும் நீங்க வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், 2 வெங்காயம், அதையும் வந்து உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. அது நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகணும். இப்ப வந்து 1 ஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பொட்டுக்கடலை, அதையும் வந்து உள்ள சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சிருக்க தேங்காய், அதையும் வந்து உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன்னா சேர்த்து ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அதை ஆற வச்சிருங்க. ஏன்னா இதை அரைக்கணும், அதனால ஆறினதுக்கு அப்புறமா அது ஆறிட்டு இருக்க டைம்ல வந்து சிக்கனை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில போட்டு நல்லா சிக்கனை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா மிக்சியில சேர்த்து அதையும் வந்து நல்லா தண்ணியே ஊத்த வேண்டியதில்லை, தண்ணி ஊத்தாமே நல்லா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அது ரெண்டையுமே வந்து அரைச்சு எடுத்து வச்சதுக்கு அப்புறமும் சிக்கனோட பேஸ்டையும் நம்ம வறுத்து அரைச்சு வச்சதோட பேஸ்டையும் வந்து ரெண்டையும் ஒன்னா சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து பால்ஸா ரெடி பண்ணிக்கலாம். சின்ன சின்ன உருண்டையா ரெடி பண்ணிக்கோங்க. நமக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு, ஆனா சின்னதா நம்ம பண்ணாதான் உள்ள சிக்கன் வந்து வேகும், அதனால ஓரளவுக்கு சின்ன உருண்டையாவே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வடசட்டியில எண்ணெய் ஊத்திட்டு நம்ம பண்ணி வச்சிருக்க உருண்டையெல்லாம் ஒரு 2-3 அந்த மாதிரி சேர்த்து நீங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணணும். அப்பதான் வந்து உள்ள இருக்க சிக்கன் வந்து நல்லா வேகும், நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா சிக்கன் வந்து உள்ள நல்லா வெந்துரும். அவ்வளவுதான் நம்ம மதுரை ஸ்டைல் கோலா உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.